हाय मक्कले नान उंगल ट्रैवल विजय इनकी नाम என்ன பார்க்கறோம்னா द आर्ट ऑफ द लिविंग इंटरनेशनल सेंटर தான் பார்க்க போறோம் இங்க வந்து என்ன பண்ணுவானா மெடிடேஷன் ஆர்ட் ஆஃப் த லிவிங்ல ஒரு குகைக்குள்ள ஒரு அழகான சிவலிங்கம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க 25000 பேர் அமர்ற மாதிரி விசாலலட்சுமி மிகப்பெரிய ஒரு மண்டபம் இந்தியாவுல இருக்கிற பல வகையான மாடுகளை வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கை மாடும் இருக்கு இந்த பிளேஸ்க்கு நீங்க எப்படி வருதுனா எங்க இருந்தாலும் பெங்களூருக்கு வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ல கங்கனாபுரம் அங்க இருந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் बस स्टाप केटावे अद्क आपोसिटे नुवांगी वीडियो उन्ना ट्रावल वो सब्सक्राइब पड़ी फॉलो पड़ी उंग फ्रेंड्स एल्में शेयर पड़ेंगे इतमारी वीडियो नोटिफिकेशन वो सर नाम सुनूंगल बेंगलूरु 27 किलोमीटर 27 किलोमीटर नहीं बस वसदी टू व्हीलर कार पार्किंग एलिए अदारी वह गवर्नमेंट बस बीएमटीसी बस कंगनापुर बस स्टाप केटा अगे आपोसिटे ना इंटरनेशनल सेंटर अल्ले सर उल्लेबद और वन डे स्पेंड पड़े उंग फैमिली फ्रेंड्सोड़ वन डे स्पेंड पड़े मारे नल्ला एंजॉय और प्लेस वांग मक्कले उल्ले அந்த அழகான டிராயிங் உள்ள வந்து நேச்சுரலான ஒரு பிளேஸ் இங்க வந்து குருதேவன் சொல்லுவாங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் அவர்தான் இந்த ஃபவுண்டேஷன் இது எல்லாமே அவர்தான் பாத்துக்கிறாரு அவர் பார்க்கிறதுக்கோசரம் தான் இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க அதுவும் இல்லாம இங்க ஒரு அழகான குகைக்குள்ள ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு 10000 பேர் பக்கம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஸ்பெஷலா இவங்க தான் உத்தரப்பிரதேசம் காஷ்ல இருந்து வந்தாங்க இவங்க வந்து சீப் கெஸ்டா வந்திருக்காங்க அவளை விசிட் பண்றதுக்கு அவர் யாருன்னா குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் அப்படினு சொல்லுவாங்க அவர்தான் இந்த ஆசிரமத்தை எல்லாத்தையும் அவர்தான் பாத்துக்கிறாரு அவர்க்கோசரம் தான் அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க சரிங்களா அங்க பாருங்க அந்த பக்கம்ங்கறவங்க இங்க வந்து ஓம் நமச்சிவாயா நம்ம தமிழ்நாடு பாட்டு நிறைய உள்ள இங்க இருக்குறவங்க எல்லாரும் இவரை பார்க்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரவி சங்கர் சரி அவருக்கு வெயிட்டிங் பார் அவர்தான் வந்திருக்காரு அவர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறோம் இங்க யாருக்கும் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் இல்ல பட் நாம வந்ததால இவர்தான் அந்த குருதேவ் ரவி சங்கர் சரியா இவர் வந்து ஒரு மெடிடேஷன் இவங்க யோகா சென்டர் நிறைய இருக்கு இங்க உள்ள பிளேஸ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அவ்வளவு இது இருக்கு காலையில இருந்து ஈவினிங் வரை ஷெட்யூல் இருக்கு யோகா பண்றதுக்கு மெடிடேஷன் அது இல்லாம அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க குதிரைக்குனே ஒரு பல பேர் இருக்காங்க குதிரையை வளர்க்கிறதுக்கோசரமே அடுத்து நம்ம மாட்டு பண்ணைன்னு சொல்லுவாங்கல அதுக்கு போயிட்டு உள்ள போய் பார்த்தா என்னன்னா ஜாதி இருக்கு சொல்ல இந்தியாவுல இருக்கிற பல வகையான ஜாதி இங்க தான் இருக்கு தமிழ்நாடு காங்கயம் ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் குஜராத் நிறைய இங்கே இருக்கிறது வந்து 1400 மாடுக்கு மேலே இருக்குது ஆண் பெண் அது மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ காஷோலை அப்படினு சொல்லுவாங்க இந்த மாட்டு பண்ணை இருக்குல இங்கே பாருங்க 15 வகை இருக்குது 15 வகையில் அதிகமான இருக்கிறது தமிழ்நாடு தான் 4 வகையானது இருக்குது அதில் வந்து காங்கய மாடும் சேர்ந்தது இருக்குது நான் பார்த்ததிலே மிகப்பெரிய காளை மாடலாம் இங்கே பெரிய பெருசாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்க்குறங்கள்ல காளை மாடு அது மாதிரி 2 மடங்கு மிகப்பெரிய காளை மாடு இங்கே இருக்குது ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல வகையான காளை மாடு எருது பால் கலக்கிறது எல்லாமே இங்கே வந்து வளர்த்து அந்த பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த இனங்கள்லாம் அழியக்கூடாது அப்படின்ட்டு நினச்சி இதெல்லாம் வளர்த்துட்டு வராங்க நாட்டு மாடு இருக்குது பார்த்தீங்களா நாட்டு மாடு இருக்குது அது அழகான கொம்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலான கொம்பு வித்தியாசமான கொம்புகள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் கொம்பு இறமிக்கு இருக்கிற மாதிரி கொம்பு இதெல்லாம் இதை குஜராத் நம்மளுக்கு எந்தெந்த மாடு பேர்லாம் தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காளை மாடு இது என்ன கொம்பு வந்து இறம கொம்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் மறுபடி இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் எல்லாம் ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து பெங்களூரில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே சாப்பிட்றதுலேருந்து எல்லா வசதியும் இங்கே இருக்குது கேண்டீன்லேருந்து எல்லாமே இருக்குது அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கூல் ஒரு ஆசிரமம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரமம் என்ன ஆசிரமம்னா நம்ம பாடசாலைன்னு சொல்லுவாங்கல்ல மகா பாடசாலை ஸ்ரீ ஸ்ரீ குருகுலம் அப்படிலாம் பேர் நிறைய பேர் இருக்குது அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு போகும்போது நம்மளுக்கு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது இங்கே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இருப்பாங்கன்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களாம் இருக்கலான்னு பார்க்குறேன் சரிங்களா அது இல்லாமல் இங்கே ரெண்டா பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்களா மிகப்பெரிய ஏரி இங்கே வந்து பல வகையான பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது நடுவில் பார்த்தீங்களா அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி டிசைன்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருக்கும் இப்போ மூணாவதாக நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வேத ஆத்மா சமஸ்கிருதம் மகா பாடசாலை ஸ்ரீ ஸ்ரீ குருகுலம் ஒரு நம்ம ஸ்கூல்லாம் படிக்கலாம் அந்த காலத்தில் இருக்கிற ஸ்கூல் இங்கே வந்து நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்காரங்க கோயம்புத்தூர்காரு ஈரோடுக்காரங்க நிறைய பேர் நம்ம தமிழ் பசங்களை வந்து நம்ம மீட் பண்ணோம் அவங்களா ஜாலியாக இங்கே வந்து ஏதோ ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஃபெஸ்டிவல் போல் இங்கே ஒரு கோயில் எல்லாம் சின்ன சின்ன கோவில் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளே வந்து விநாயகர் கோவில் நிறைய கோவில் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து குட்டி பசங்களாக இருக்காங்க அவங்களாம் மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்காரங்க தான் இந்த வந்து ஸ்ரீ ஸ்ரீ குருகுலம் நம்ம மக பாடசாலைன்னு சொல்லுவாங்கல, இதில் நம்மலாம் ஆதி காலத்தில் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி ஐயர் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களாம் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது தெரியல. பட் இங்கே பாருங்கள், இங்கே அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க தான் பூசாரி. இங்கே நம்மளை வந்து விசிட் பண்ண ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு கைடாக வந்தார். அவர் நேம் என்னன்னு மறந்து போச்சு. அவர் வந்து நம்மளை இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு லாஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. இங்கே சின்ன சின்ன ஒரு சாமி டெம்பிளாக இருக்குது, இங்கே என்னன்னு தெரியல, பட் அம்மன் சாமின்னு நினைக்கிறேன். வேண்டிக்காங்க நல்லபடியாக. நீங்கள் இது மாதிரி பிளேஸ்க்கு வந்து வரலாம். இங்கே சிவலிங்கமாக ஏதோ ஒரு சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து சுயம்பா உருவான சிவலிங்கம்னு நினைக்கிறேன். இங்கே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ். இங்கே இருக்கிறவங்க யாரும் மொபைல் அலோடு இல்லை. இங்கே உள்ள இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவங்களாம் தமிழ்கார் தான், மோஸ்ட்லி தமிழ்கார் தான் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்களா மிகப்பெரிய ஒரு கோவில் யானை பார்க்குறதுனா இவ்வளோ நியரில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறது அழகாக இருக்குது. இது கூட நம்ம செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு பிளேஸ் வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குமா இந்த பாடசாலை, இந்த ஸ்கூலில் தான் இருக்குமா. இது பாடசாலைன்னு சொல்கிறாங்களா, அது ஒரு ஸ்கூல் தான். நம்ம ஸ்கூல்னு சொல்லுவாங்களா, ஸ்கூல் நம்ம வில்லேஜில் பள்ளின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஏரி ஃப்ரெண்ட்ஸ். வாவ், இதெல்லாம் ஸ்விம்மிங் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா, செத்து போயிடுவான். பட் இங்கெல்லாம் போட்ஸ், ஒரு நேச்சுரலான பறவைகளுக்கு நிறையா வாகனம்ன்ற பாரு தப்பாக சொல்கிறோம், விலங்குகள் நிறையா இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட்லாம் இருக்காங்க உள்ள, அதுக்கெல்லாம் இங்கே வந்து தண்ணி இது நிறையா பிளேஸ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒன் டே. அடுத்து தான் இதுதான் விஷாலட்சுமி மண்டபம், மிகப்பெரிய மண்டபம். இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா 2003 சரியா, ஜனவரி 17, 2003 5 அடுக்கு. இதில் எவ்வளோ பேர் உட்காந்து தியானம் பண்ணலான்னு தெரியுங்களா? 25,000 பேர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான இது வந்து இந்தியாவில் பெங்களூர் ஒரே தவிர தான் இது மாதிரி கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துங்கிற ஒரே பிளேஸ் தான் இது. ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னால் பெங்களூர் மட்டும்தான். அவ்வளோ ஃபேமஸான ஒரு இன்டர்நேஷ்னல். உள்ளே வந்து தியானம் பண்ணுவாங்க, மெடிடேஷன் தான். இங்கே மோஸ்ட்லி மெடிடேஷன் தான். அவரை வந்து இருக்கார்ல குருதேவ் ஹரிஹரி ரவிசங்கர், அவர் வந்து ஒரு மெடிடேஷர், நிறைய ட்ரைனிங் கொடுப்பார். அவர் ஒரு டீச்சர் தான். நிறைய பேர், பலாயிரம் பேர் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் எல்லாத்துலேயும் இங்கே வந்து இது மாதிரி மெடிடேஷன்லாம் அவர் கற்றுட்ருக்காங்க. இது மாதிரி கோர்ஸ்லாம் நடக்கிறாங்கல்ல, அது மாதிரி இங்கே காலையிலேருந்து ஷெட்யூல்லாம் இருக்குது. அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். காலைல 6 o'clockலேருந்து 6:30 ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பல வகையான மெடிடேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே கண்டினியூ டெய்லி இருக்குது. ஏறக்குறைய இந்த வீக்கெண்ட்லலாம் ஒரு 70,000 பேர் வருவாங்களாம் இந்த விசிட் பண்ணுறதுக்கு, இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து விசிட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேலே. பட் நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க, டைம் ஆயிடுச்சுன்ட்டு ரிட்டன் நம்ம அப்படியே கீழே போகணும். அவ்வளோதான், இப்போ கீழே வந்துட்டோம். இது வந்து இப்போ மேலே போகலான்னு சொன்னாங்க, டைம் ஆயிடுச்சு. இது வந்து 5 ஃப்ளோரை சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு அண்ணா நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போனார். பட் நம்மளுக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது ஃபுல்லாக வந்து மேலே ஏறி சுற்றி பார்க்கலாமா. இப்போ வந்து கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு. ஒரு ப்ரோக்ராம்லாம் இங்கே தான், அதிகமான ப்ரோக்ராம்லாம் இங்கே நடத்துவாங்களாம். பட் இதோட பெரிய ப்ரோக்ராம் நடத்துறதுலாம் அங்கே இருக்குது, அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. பட் நாங்கள் அந்த டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து 6 o'clock இந்த ப்ரோக்ராம் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. அடுத்து வந்து இங்கே பாட்டு கச்சேரி மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவனோட, முருகன், அந்த மியூசிக்லாம் இருப்பாங்களா, அப்படியே நம்மளுக்கு முன்னாடியே இந்த பியானம் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வாசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அதர் கண்ட்ரிலாம் இருக்காங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரணுன்னா சூப்பரானு இருக்குது. அது பெங்களூரில் யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது தமிழ்நாடு பார்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய பாருங்களாம் பாட்டு கச்சேரி, எல்லோரும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து 6 o'clock மேலே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, டைம் ஆயிடுச்சு. இங்கே வந்து இப்போ நம்ம 6 o'clock மேலே லைட் செட்டிங், அந்த வாட்ரு இதெல்லாம் டெக்கரேஷன் வேறு லெவலான டெக்கரேஷன். அது நைட்டில் வந்து டெக்கரேஷன் வேறு லெவலான இருக்கும். அது இல்லாமல் நம்ம கடைசியாக பார்க்குறது இங்கே என்னென்னா, நம்ம பார்த்ததுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ், பெஸ்ட்டான ஒரு பாருங்கள். இந்த ராமாயணம் இதெல்லாம் மகாபாரதம் புக்கு இருக்குல்ல, இதுக்கு ஒரு எஃப்எம் மாதிரி இருக்குது. ஒரு கைடு அவர் கையில் வச்சுருக்காருல அந்த அண்ணா, அது வந்து ஒரு கேமரா மாதிரி அந்த லெட்டருக்கு மேலே எடுத்துன்னு போயிட்டால் அதுவே அப்படியே படித்து நம்மளை காட்டும். அதுதான் இப்போ யாரும் நம்ம படிக்க தெரியாதவங்களை, கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு வச்சு படிக்கிறாங்க. அதை வந்து நம்மளுக்கு இப்போ வந்து வேறு லாங்குவேஜில், இப்போ ஹிந்தியில் இருக்குன்னா தமிழில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹிந்தியிலே நம்மளுக்கு தேவைன்னா பார்க்குது. அது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது நம்ம பார்க்குறோங்கல்ல, அதுதான் இது பார்க்குறோங்க. இதெல்லாம் அப்படியே எஃப்எம்மில் வந்து பாடிட்டே இருக்குது, அதில் வந்து பாடிட்டே இருக்கும். நம்ம படித்து மைண்டில் வந்து கேட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு அட்வான்ஸாக வச்சுருக்காங்க. பட் இது மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏன்னா பார்த்துருந்தீங்கன்னா நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். इवर வந்து நமக்கு एक्सप्लेन பண்றாரு கேளுங்க। जय गुरुदेव, ये आप देख पा रहे हो आर्ट ऑफ लिविंग का इंटरनेशनल आश्रम है जो बेंगलोर में है, इंडिया में। आर्ट ऑफ लिविंग के बहुत सारे आश्रम हैं पूरे वर्ल्ड में। 180 देशों में आर्ट ऑफ लिविंग काम कर रहा है। आर्ट ऑफ लिविंग 180 देशों में पहुंच चुका है। यहाँ पे आज आश्रम में कुछ स्वामी जी आए, जहाँ पे आश्रम में घुमाए उनको। वहाँ पे गुरुकुल है, गौशाला है। गौशाला में लगभग 1300 से ज़्यादा गायें हैं। गुरुकुल चलता है यहाँ पे। बहुत सारे बच्चे यहाँ पे वेदा और आगमा का पढ़ाई करते हैं। फिर विशालक्षी मंडप है जो आर्ट ऑफ लिविंग इंटरनेशनल आश्रम में देखने जैसा है। गुरु पादुका वनम जो गुरु के पादुका जैसे उसका आकार है, उसका शेप है, वहाँ देखने के लिए। उसके बाद आता है ध्यान मंदिर। यहाँ पे ध्यान मंदिर जो नया बन रहा है उसमें लगभग 20 से 25 हज़ार लोग एक साथ ध्यान कर सकते हैं। उसका कंस्ट्रक्शन अभी चल रहा है। विशालाक्षी मंडप है, वहाँ पे मेडिटेशन प्रोग्राम होते हैं। गुरुकुल है, गौशाला है। गौशाला में लगभग 1300 से ज़्यादा गायें, 18 से ज़्यादा प्रजातियाँ यहाँ है। और यहाँ पे मेडिटेशन प्रोग्राम, योगा, मेडिटेशन, प्राणायाम के प्रोग्राम होते रहते हैं। आप ज़रूर आर्ट ऑफ लिविंग के इस आश्रम में आ जाइए। आपका स्वागत है। थैंक यू। नाइटिल पाता वे लेवलान और डेकोरेशन इंगे पार इंगे வந்து அந்த நம்ம கலர்ஃபுல்லா தெரியுது பாத்தீங்களா, அதுக்கு உள்ள இருக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு தியானம் பண்ற ஒரு பிளேஸ்। சைலண்டா இருக்கும், அவ்வளவு அமைதியான ஒரு பிளேஸ் தான் உள்ள பார்க்குறோம்। இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க। பெங்களூருக்கு வந்தா மிஸ் பண்ணாம பார்க்குற ஒரு பிளேஸ் இதுதான்। அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ்। நீங்க எந்த ஸ்டேட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான தியானம் பண்ற மெடிடேஷன் பண்ற ஒரு பிளேஸ் இங்க வந்து நிறைய பிளேஸ் இருக்கு। அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் இல்லாத பார்க்குறதுக்கு ஒரு ஒன் டே, கரெக்டாக ஒன் டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம்। அது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நம்ம பெங்களூரில் கனகாபுரம் பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் அப்படின்னா ஹார்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்।